சரி அடுத்தது பாருங்கோ, இது என்ன மெத்தட் காட்டுகிறான் என்று சொல்லி, இது என்ன என்ன இனப்பெருக்க முறை காட்டுகிறான், இது என்ன, இது என்ன ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு ரெஸ்பான்ஸ், இது என்ன காட்டுகிறான், இது என்ன காற்று பதிவிரித்தல், ஏஆலேயர் ஏனா ஏஆலேயர் இது எழுதிக்கோங்கோ, காற்று பதிவிரித்தல், இது காற்று பதிவைத்தல், ஏஆலேயரிங் காற்று பதிவைத்தல். காற்று பதிவைத்தலா ஏஆலேயரி ஏஆலேயரிங்க இரண்டாவது பாருங்க, பி என்ன செல்லிக்கிறார், இரண்டாவது க்வெஸ்சன், இவ் இனப்பெருக்க நுட்ப முறையினது பிரதான அனுகூலத்தை குறிப்பிடுக, இந்த இனப்பெருக்கத்துல பிரதான அனுகூலம் கேட்டுக்கிறான், என்ன அனுகூலம், தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், எழுதிக்கோங்க, தாய் தாவரத்தை தாய் தாவரத்தை ஒத்த தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம், தாய் தாவரத்தை ஒத்த மகத்தாவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்கோ, இதற்கு பயன்படுத்தக்கூடிய வேறு இரு தாவரங்களை குறிப்பிடுங்க, இந்த காற்று பதிவேத்தலுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வேறு இரு தாவரங்களா, எழுதிக்கோங்க, மாதுளை மாதுளை ரம்புட்டான் மாதுளை ரம்புட்டான் போன்றவற்றில் எங்களுக்கு ஜம்பு ஜம்பு போன்றவற்றில் காற்று பதிவைத்தல சிறப்பாக மேற்கொள்ளலாம். கொய்யா ஓம் கொய்யா கொய்யா போன்றவற்றில் என்ன செய்யலாம்டா, காற்று பதிவைத்தல எங்களுக்கு சிறப்பாகவும் ஒழுங்காக என்ன செய்யலாம் மேற்கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்க, எழுதாதாக்கள் எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா எழுதி கொள்ளுங்க. பொதுவாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தான் இந்த மாதுளை ரம்புட்டான் ஜம்பு கொய்யா போன்றவற்றில் நாங்கள் என்ன செய்யறோம்டா, காற்று பதிவேத்தல மேற்கொள்றோம். இது என்ன இருக்குது, தும்புச்சோறு, இங்கிருக்கக்கூடிய ஊடகம் தும்புச்சோறு கட்டாயம் பயன்படுது, நீர் பற்றும் திறன் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கூட தும்புச்சோறு, பிறகு மணல் தும்புச்சோறு மணல் இதுகள் எல்லாம் கொண்டதாக இருக்கும், தும்புச்சோறு மணல் போன்றவற்றை கொண்டதாக இருக்கும்.